முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினரை இறக்க முடிவு. ஜனாதிபதி பிறப்பித்துண்டு விசேட கட்டளை. பொருளாதார நெருக்கடிக்கு நாட்டை ஆட்சி செய்த அனைவருமே பொறுப்பு. கம்மன்பில சுட்டிக்காட்டு. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை. மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் காவல்துறையினர் கோரிக்கை. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நாட்டில் இராணுவ ஆட்சியை ஏற்படுத்த முயற்சியா? செல்வம் எம்பி கேள்வி. நினைவேந்தல் உரிமையை எவரும் தடுக்கவே முடியாது. எதிர்கட்சி தலைவர். நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் வழமைக்கு திரும்பியது கற்றல் செயல்பாடுகள். பொதுமக்கள் பாதுகாப்புக்காக நாடு முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினரை கடமையில் ஈடுபடுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட கட்டளையை மீண்டும் பிறப்பித்துள்ளார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன இந்த கட்டளை குறித்து நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் 12வது சரத்துக்கமைய தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி ஜனாதிபதி இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளார். சபாநாயகர் நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளில் ஆரம்பித்ததில் இந்த கட்டளை பற்றிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தற்போதைய அரசு அல்லது கோவிட் தொற்று காரணமில்லை. 1955 ஆண்டிலிருந்து நாட்டை ஆட்சி செய்து வந்த அனைத்து கட்சிகளுமே இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பு என வலுசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், நாடு பாரிய பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளது. நாட்டில் பணமில்லை, டாலர் இல்லை என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றோம். வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் முகக்கவசம் அணியாமல் வீதிகளில் நடமாடுபவர்களுக்கு எதிராக போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று காலை முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த நடவடிக்கையின் போது முகக்கவசம் அணியாமல் வீதிகளில் நடமாடும் பலருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் அவர்களுக்கு முகக்கவசம் அணிவித்து அவர்களை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்கின்றனர். மாவீரர் தினத்துக்கு தடை கோரி சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் காவல்துறையினர் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நீதிமன்றத்தில் சாவகச்சேரி கொடிகாமம் காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 13 பேருக்கு எதிராக தடையுத்தரவு பிறப்பிக்க கோரி இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்தனர். வழக்கை விசாரித்த சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதவான் யூட்சன் பெயர் குறிப்பிடப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதாலும் இலங்கையின் சட்டம் இயற்றுகின்ற உரிய சபைகளில் இருப்பதாலும் இலங்கையின் சட்டம் தொடர்பாக தெளிவாக அறிந்திருப்பார்கள். மக்கள் தற்போது வறுமையில் சிக்கித் தவித்து வரும் நிலையில் இராணுவத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவது ஏன்? நாட்டில் இராணுவ ஆட்சியை ஏற்படுத்தும் நோக்குடனா இவ்வாறு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான 5 நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் போரின் போது வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்தும் உரிமையை எவருமே தடுக்க முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் மாவீரர் வாரம் கடைபிடிக்கப்படுவதற்கு நீதிமன்றங்கள் ஊடான தடையுத்தரவை போலீசார் பெற்று வருகின்றனர். இது இந்த அரசின் திட்டமிட்ட செயல் என்று தமிழ் அரசியல்வாதிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். கோவிட் தொற்று காரணமாக நாடளாவிய ரீதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் இன்று முதல் முழுமையாக ஆரம்பமாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளிலும் இன்று அனைத்து வகுப்பு மாணவர்களுக்குமான கற்றல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தடிமன், இருமன், காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்படுமாயின் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் எனவும் கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை முழுவதும் ஆயுதம் தாங்கிய படையினரை இறக்க முடிவு. ஜனாதிபதி பிறப்பித்துள்ள விசேட கட்டளை. பொருளாதார நெருக்கடிக்கு நாட்டை ஆட்சி செய்த அனைவருமே பொறுப்பு. கம்மன்பில சுட்டிக்காட்டு. முகக்கவசம் அணியாதவர்களுக்கு எதிராக போலீசார் கடும் நடவடிக்கை. மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் காவல்துறையினர் கோரிக்கை. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நாட்டில் இராணுவ ஆட்சியை ஏற்படுத்த முயற்சியா? செல்வம் எம்பி கேள்வி. நினைவேந்தல் உரிமையை எவரும் தடுக்கவே முடியாது. எதிர்க்கட்சித் தலைவர். நாட்டின் பல பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் வழமைக்கு திரும்பியது கற்றல் செயல்பாடுகள்.